ஆன்டிஜென்னோட ப்ராப்பர்ட்டி என்னன்னா பைவேலண்டா இருக்கணும் இல்லாட்டி பாலிவேலண்டா இருக்கணும். இல்லனா அந்த ஆன்டிஜென்ல வந்து டிஃபரண்ட் எபிடோப்ஸ் இருக்கும்ல, அந்த எபிடோப்ஸ் வந்து டிஃபரண்ட் ஆன்டிபாடிஸோட ரியாக்ட் ஆகணும், இல்லனா பிரெஸ்டேட் ஆகாது. நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். இப்போ பாலிக்ளோனல் ஆன்டிபாடிஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லா இடத்துலையும் பைண்ட் ஆகி ஒரு ப்ரிசிப்டேட் வந்து ஃபார்ம் ஆகுறதுக்கான சுச்சுவேஷன் கிரியேட் பண்ணும். இப்போ மோனோக்ளோனல் மட்டும் எடுத்துக்கிட்டேன்னா ஒவ்வொரு இதுவும் ஒவ்வொரு இதில் மட்டும்தான் பைண்ட் ஆகும். ஸோ மோனோக்ளோனல் ஆன்டிபாடி பைண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ப்ரிசிப்டேஷன் இருக்காது. இப்போ இந்த ஒரு ஆன்டிஜென் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அதில் வந்து நிறைய எபிடோப்ஸ் இருக்கும் ரைட், அந்த எபிடோப்ஸ் எல்லாத்துலேயுமே பைண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அது ப்ரிசிப்டேட் ஆகும். இந்த கிராஃபில் என்ன காட்டியிருக்கும்னா இதில் வந்து இன்க்ரீசிங் ஆன்டிஜென் கான்சன்ட்ரேஷன் வந்து எக்ஸ்எக்ஸில் பிளாட் பண்ணியிருப்பாங்க, அண்ட் ஆன்டிபாடி ப்ரிசிபிடேட்டட் வந்து இந்த சைட் பிளாட் பண்ணியிருப்பாங்க. இப்போ நான் கம்மியான ஆன்டிபாடி கொடுக்குறேன், கம்மியான ஆன்டிஜென் கொடுக்குறேன், எக்ஸஸ் ஆன்டிபாடிஸ் கொடுக்குறேன் அப்படின்னா ப்ரிசிபிடேட் அந்த ஆன்டிபாடி ப்ரிசிபிடேட் வந்து மெதுமெதுவாக கூடும். இங்கே வந்து ஆன்டிஜெனும் ஆன்டிபாடி கான்சன்ட்ரேஷனும் ரெண்டுமே ஈக்குவலாக கொடுத்துட்டேன் அப்படின்னா ஈக்குவலன்ஸ் ஜோன் க்ரியேட் ஆகும். இங்கே நடுவில் வந்து ஈக்குவலன்ஸ் ஜோன், ரெண்டு ரெண்டு கான்சன்ட்ரேஷனுமே ஈக்குவலாக இருந்ததுன்னா ஈக்குவலன்ஸ் ஜோன், அந்த ஃபார்ம் ஆன கர்வ் பேர் ஈக்குவலன்ஸ் ஜோன் சொல்லுவாங்க. இப்போ ஆன்டிஜென் எக்ஸஸாக கொடுத்து ஆன்டிபாடி கம்மியாக கொடுத்துட்டேன் அப்படின்னா அந்த ப்ரிசிப்டின் கர்வ் வந்து ஃபார்ம் ஆகுறது ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஃப்ளூயிட்ஸில் வந்து ப்ரிசிப்டின் கர்வ் வந்து ஃபார்ம் ஆகும். இப்போது ஜெல்ஸ்லனா ப்ரிசிப்டின் லைன்ஸ் ஃபார்ம் ஆகும். இதில் ரெண்டு டைப்ஸ் ஆஃப் டிஃபியூஷன் வந்து இங்கே கொடுத்துருப்பேன், ரேடியல் இம்யூனோ டிஃபியூஷன், இன்னொன்று டபுள் இம்யூனோ டிஃபியூஷன். ரேடியல் இம்யூனோ டிஃபியூஷனில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அகார் எடுத்துப்பாங்க, அகாரில் வந்து ஆன்டிபாடி மிக்ஸ் பண்ணி பிளேட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த பிளேட்டில் சால்டிஃபைட் அகர் இருக்கும்ல, அதில் ஆல்ரெடி ஆன்டிபாடி மிக்ஸ் பண்ணதுனால அது அந்த அகரோட சேர்ந்து சால்டிஃபை ஆகிருக்கும். நான் அந்த அகாரில் வந்து நடுவில் ஹோல் போட்டு அதில் வந்து ஆன்டிஜென் போர் பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஆன்டிஜென் வந்து அந்த அகாரில் உள்ள ஆன்டிபாடியோட ரியாக்ட் ஆகி ப்ரெசிபிடேட் ஃபார்ம் ஆகும். அதான் அந்த ப்ரெசிப்டின் ரிங்னு சொல்லுவாங்க, அந்த ப்ளூ கலரில் உள்ளது வந்து ப்ரெசிப்டின் ரிங். டபுள் இம்யூனோ டிஃபியூஷனில் இதில் ஆன்டிஜென் மட்டும்தான் டிஃபியூஸ் ஆகும், ஏன்னா ஆன்டிபாடி வந்து ஆல்ரெடி சால்டிஃபை ஆகி அகாரோட இருக்குது. டபுள் இம்யூனோ டிஃபியூஷனில் ஆன்டிபாடியும் டிஃபியூஸ் ஆகும், ஆன்டிஜென்னும் டிஃபியூஸ் ஆகும். அகார் மேட்ரிக்ஸில் ரெண்டு ஹோல் போட்டு ஒரு இதில் ஆன்டிஜென் ஊற்றுவேன், இன்னொரு இதில் ஆன்டிபாடி ஊற்றணும். ஸோ ரெண்டுமே வந்து டிஃப்யூஸ் ஆகி வரும், டிஃப்யூஸ் ஆகிற இடத்துல பெஸ்டிக் ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் இஸ் இம்யூனோ எலக்ட்ரோஃபோரசிஸ். இம்யூனோ எலக்ட்ரோஃபோரசிஸ் இட் கம்பைன்ஸ் எலக்ட்ரோஃபோரசிஸ் அண்ட் டபுள்டு இம்யூனோ டிஃப்யூஷன். இதில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஒரு ஸ்லைடில் வந்து அகார் போர் பண்ணியிருப்பாங்க, அந்த அகார் சால்டிஃபை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நடுவில் வந்து ஒரு ஹோல் போடுவாங்க, அப்புறம் இந்த சைடு ஒரு ட்ரஃப் மாதிரி ஹோல் போடுவாங்க. இதில் நான் ஆன்டிஜென்ஸ் ஃபோர் பண்ணி இந்த இம்யூன் எலக்ட்ரோஃபோரசிஸ் எப்போ பண்ணுவாங்கன்னா இப்போ என்கிட்ட ஒரு சொல்யூஷன் இருக்குது, அதில் வந்து ஒரே ஒரு டைப் ஆஃப் ஆன்டிஜென் இல்லாமல் நிறைய டைப்ஸ் ஆஃப் ஆன்டிஜென்ஸ் இருக்கிறப்போ அதை செப்ரேட் பண்ணிவிட்டு வாட் கைண்ட் ஆஃப் ப்ரெசிபிடேஷன் கர்வ் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு. ஸோ அந்த மிக்சர் ஆஃப் ஆன்டிஜென்ஸை வந்து நான் ஒரே ஒரு ஹோலில் ஊற்றுவேன். இம்யூன் எலக்ட்ரோஃபோரசிஸ் பண்ணும்போது பாசிட்டிவாக இருக்கிற ஆன்டிஜென்ஸ்லாம் நெகட்டிவ் சைடில் வந்து மைக்ரேட் ஆகும், நெகட்டிவாக இருக்கிற ஆன்டிஜென்ஸ்லாம் பாசிட்டிவ் சைடில் மைக்ரேட் ஆகும். அப்படி மைக்ரேட் ஆனதுக்கப்புறம் அந்த எலக்ட்ரோஃபோரசிஸ் கேமரா விட்டு வெளியே எடுத்துட்டு இந்த ட்ரஃப் போட்டோம் இல்லையா ஹோ அந்த அந்த இதுக்குள்ளே நம்ம ஆன்டிபாடி போர் பண்ணுவோம். ஸோ இந்த ஆன்டிபாடி டிஃப்யூஸ் ஆகி இந்த ஆன்டிஜெனோட ரியாக்ட் ஆகும்போது ப்ரெசிப்டின் கர்வ்ஸ் ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் ஃப்ளைட் அக்லூட்டினேஷன். இது ஆல் வி நோ தட் த ஹீமோக்ளூட்டினேஷன் திஸ் இஸ் அ பிளட் டைப்பிங் பிளட் குரூப் டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு மூணு டாட்ஸ் வைப்பாங்க ஹீமோக்ளூட்டினேஷனுக்கு செக் பண்ணுறதுக்கு மூணு டாட்ஸ் வைப்பாங்க. ஃபர்ஸ்ட் டாட்டில் வந்து ஆன்டிபாடி ஏ ஆட் பண்ணியிருப்பாங்க, செகண்ட் டாட்டில் ஆன்டிபாடி பி இருக்கும், தேர்டு வந்து ரீசஸ் ஃபேக்டர் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிளில் வந்து என்னென்னா ஏல வந்து அக்னிலேஷன் ஆகலை, பியில் அக்னிலூட்டினேஷன் ஆகிருக்கு. ஸோ அந்த பிளட் குரூப் வந்து பி. ரீசஸ் ஃபேக்டர் ஆட் பண்ணதில் அக்னிலூட்டினேஷன் ஆகிருக்கு, ஸோ ஹி இஸ் பி பாசிட்டிவ். அக்னிலூட்டினேஷன் இஸ் ஆல்சோ யூஸ் இன் பிரெக்னன்சி டெஸ்ட். ஹியர் த கிட் கண்டென்ட்ஸ் வில் வில் ஹாவ் ஹேப்பன் கேரியர் கான்ஜுகேட் அண்ட் ஆன்டி ஹெச்சிஜி ஆன்டிபாடி. சாம்பிளுக்கு என்ன எடுப்பாங்கன்னா பேஷண்ட்ஸ் யூரின், அப்புறம் அந்த கிட் கண்டன்ஸ் வந்து ஆட் பண்ணி விசிபிள் கிளம்பிங் இருக்கான்னு அப்சர்வ் பண்ணுவாங்க. இப்போது அந்த யூரின்ல ஹெச்சிஜி இருந்துச்சு அப்படின்னா
இந்த ஆன்டிபாடி ஆட் பண்ண ஆன்டி ஹெச்சிஜி ஆன்டிபாடி கூட பைண்ட் ஆகிக்கும். ஸோ இது கூட பைண்ட் ஆகாமல் கிளம்பிங் இருக்காது. கிளம்பிங் இல்லை அப்படின்னா ஷீஸ் ப்ரெக்னென்ட். இஃப் விசிபிள் கிளம்பிங் வாஸ் சீன் ஜஸ்ட் ஆர் நாட் ப்ரெக்னென்ட். நெக்ஸ்ட் இஸ் ரேடியோ இம்யூனோஅஸ்ஸே. இதோட பிரின்சிபல் என்ன அப்படின்னா, ரேடியோ லேபிள்டு ஆன்டிபாடி ஆன்டிஜெனையும் ஆட் பண்ணியிருப்பாங்க, அன்லேபிள்டு ஆன்டிஜெனையும் ஆட் பண்ணியிருப்பாங்க. ரெண்டும் காம்பீட் பண்ணும். இந்த இந்த ஆன்டி மைக்ரோடைட்டர் பிளேட்டில் வந்து கோட்டான ஆன்டிபாடியோட காம்பீட் பண்ணும். இந்த எக்ஸாம்பிள் என்ன சொல்லுது அப்படின்னா, சாலிட் ஃபேஸ் ரேடியோ இம்யூனோஅஸ்ஸே டு டிடெக்ட் ஹெப்பாட்டிஸ் பி வைரஸ் இன் பிளட் சாம்பிள்ஸ். இப்போ ஹெப்பாட்டிஸ் பி வந்திருக்கு வந்திருக்க பேஷண்ட்ஸோட பிளட் சாம்பிள்ஸ் எடுத்திருப்பாங்க, அதுதான் அந்த இன்ஃபெக்டட் சீரம். அந்த இன்ஃபெக்டட் சீரம்ல கண்டிப்பாக அந்த ஆன்டிஜென்ஸ் இருக்கும். அது கூட நாம வந்து ஐசோடோப் லேபிள்டு ஹெச்பி ஆன்டிஜென்ஸையும் சேர்த்து ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த இந்த மைக்ரோடைட்டர் பிளேட்ல வந்து ஆன்டிபாடி கோட் பண்ணியிருப்பாங்க, ஹை அஃபினிட்டி ஆன்டிபாடி கோட் பண்ணியிருப்பாங்க. இதில் இப்போ இன்ஃபெக்டட் சீரம் சீரம்ல வந்து ஆன்டிஜென்ஸ் இருந்தது அப்படின்னா ஃபஸ்ட் இதில் பைண்ட் ஆகிக்கும். பைண்ட் ஆகிட்டு நம்ம வாஷ் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் இந்த இது ஆட் பண்ணுவாங்க ஐசோடோப் லேபிள்டு. ஸோ இதோட ரேடியோ லேபிள்டு வந்து அது கம்மியாக காட்டும். ஏன்னா ரேடியோ லேபிள் ஆகாத இன்ஃபெக்டட் சீரம்ல உள்ள அன்லேபிள்டு இது வந்து இந்த ஆன்டிபாடியை வந்து ஆல்ரெடி ஃபில் பண்ணிடுச்சு. ஸோ இது ஃபில் பண்ணுறதுக்கு இங்கே வந்து பிளேஸ் இல்லை. இப்போ அன்இன்ஃபெக்டட் சீரம் எடுத்துட்டோம்னா அதில் ஆன்டிஜென் வந்து கம்ப்ளீட்டாகவே இருக்காது. நம்ம கொடுக்குற ரேடியோ லேபிள்டு ஆன்டிஜென் வந்து இதில் எல்லாத்துலேயுமே வந்து ஃபில் ஆகி இதில் வந்து ஹை ஃப்ளூரஸ் இம்யூனோ அந்த ரேடியோ வாசியை காட்டும் கடைசி ஃபுல்லாக. இந்த கிராஃப்ல வந்து பார்த்தா புரியும். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அன்லேபிள்டு ஹெச்எஸ் ஹெச்பிஎஸ் ஆன்டிஜென்ஸ் வந்து எக்ஸ்எக்சஸ்ல கொடுத்துருக்காங்க, அதாவது அன்லேபிள்டு ஆன்டிஜென்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண பண்ண. இந்த ஒய் ஆக்சஸ்ல வந்து ஹெச்எஸ்பி பவுண்ட் டு ஆன்டி ஹெச்எஸ்பி. இது ரெண்டுத்துக்கும் பிளாட் பண்ணும்போது டிக்ரீசிங் கான்சன்ட்ரேஷன்ல வரும். இப்போ அன்லேபிள்டு ஆன்டிஜென்ஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ரேடியோ இம்யூனோவாசை கடைசியாக வந்து ரொம்ப வந்து கம்மியாக தான் வந்து அந்த ஃப்ளூரசன்ஸ் காட்டும். நெக்ஸ்ட் இஸ் எலைசா. எலைசாவோட பிரின்சிபல் வந்து அதே மாதிரி தான். அந்த காம்படிட்டிவ் ஆர்ஐஏல வந்து காம்படிட்டிவ் பைண்டிங் பார்த்தோம்ல, இதுவும் இதுவும் காம்பீட் பண்ணி தானே பைண்ட் ஆகுது. ஸோ இதே பிரின்சிபல் தான் எலைசாலையும் யூஸ் ஆகும். இதில் என்னென்னா, என்சைம்ல வந்து கோட் பண்ணுவாங்க ஃப்ளூரசன்ஸ் சப்ஸ்ட்ரேட். ப்ரோமோஜெனிக் சப்ஸ்ட்ரேட் வச்சு டிடெக்ட் பண்ணுறதுக்காக என்சைம் யூஸ் பண்ணுவாங்க. அதில் வந்து டைரெக்டாக அந்த ஆன்டிஜெனை ஆன்டிஜென்லேயே வந்து ஐசோடோப் கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து சப்ஸ்ட்ரேட் யூஸ் பண்ணி ப்ரோமோஜெனிக் சப்ஸ்ட்ரேட் யூஸ் பண்ணி டிடெக்ட் பண்ணுவாங்க. இன்டைரக்ட் எலைசால ஃபஸ்ட்டு அந்த ஆன்டிஜென் ஆன்டிஜெனை வந்து மைக்ரோடைட்டர் வெல்ல கோட் பண்ணியிருப்பாங்க, தென் வாஷ் பண்ணுவாங்க. வாஷ் பண்ண கோட் ஆகாத ஆன்டிஜென்ஸ் வந்து ரிமூவ் ஆகிரும். நெக்ஸ்ட் வந்து ஸ்பெசிஃபிக் ஆன்டிபாடி வந்து இதில் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நாம் ஆட் பண்ணுற ஆன்டிபாடி வந்து அந்த ஆன்டிஜெனோட ரியாக்ட் ஆகுது அப்படின்னா இது கூட சேர்ந்து பைண்ட் ஆகிக்கும், இல்லைனா வாஷ் பண்ணும்போது வாஷ் ஆகிரும். நெக்ஸ்ட் வந்து செகண்டரி, இது ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணது ப்ரைமரி ஆன்டிபாடி. செகண்டரி ஆன்டிபாடி ஆட் பண்ணும்போது என்சைம் கோட்டோட செகண்டரி ஆன்டிபாடி ஆட் பண்ணுவாங்க. இந்த என்சைம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, குரோமோசோமிக் சப்ஸ்டேட் வரும்போது அது கூட அந்த என்சைமும் சப்ஸ்டேட்டும் ரியாக்ட் ஆகி ஃபைனலாக ஒரு கலர்ட் ப்ராடக்ட் கிடைக்கும். ஸோ அந்த இன்டென்சிட்டி ஆஃப் கலர் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு தி ஆக்ஷன் ஆஃப் தி ஆன்டிபாடி ஆன் ஆன்டிஜென். அதை பேஸ் பண்ணி எவ்வளோ ஆன்டிஜென்ஸ் ஆன்டிபாடிஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகி அந்த ஆன்டிஜென் ஆன்டிபாடி வந்து ரியாக்ட் ஆகியிருக்கா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட் சாண்ட்விச் எலைசா. இதில் வந்து ஆன்டிபாடி கோட் பண்ணுவாங்க, அப்புறம் ஆன்டிஜென் ஆட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் செகண்டரி ஆன்டிபாடி. இது சாண்ட்விச்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, ரெண்டு ஆன்டிபாடிக்கு நடுவில் ஆன்டிஜென் இருக்குல்ல, ஸோ இது சாண்ட்விச்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் அதே இதுதான் ப்ரோமோஜெனிக் சப்ஸ்டேட் ஆட் பண்ணி கலர் டிடெக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் காம்படிட்டிவ் எலைசா. இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இன்குபேட் தி ஆன்டிபாடி வித் ஆன்டிஜென் டு பி மெஷர். ஃபஸ்ட்டே ஆன்டிஜென் ஆன்டிபாடியை மிக்ஸ் பண்ணி வச்சுப்பாங்க. இதை என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வெல்லில் வந்து
ஆன்டிஜென் கோட் பண்ணியிருப்பாங்க. இப்போ நான் ஆன்டிபாடியும் ஆன்டிஜெனையும் ஃபர்ஸ்ட் நான் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன்ல, சப்போஸ் அந்த ஆன்டிபாடியும் ஆன்டிஜெனும் ரியாக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த வெள்ள கோட் ஆகாது, ரியாக்ட் ஆகாத ஆன்டிபாடி இந்த வெள்ள கோட் ஆயிடுச்சு. இதை வந்து நான் இதுக்குள்ள போர் பண்ணேன் அப்படின்னா போர் பண்ணிட்டு நான் வாஷ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த பிரைமரி ஆன்டிபாடியை வந்து செகண்டரி ஆன்டிபாடியோட என்சிம் கோட்டட் செகண்டரி ஆன்டிபாடியோட கோட் பண்ணி நெக்ஸ்ட் சப்ஸ்ட்ரேட் இது பண்ணி குரோமோஜெனிக் சப்ஸ்ட்ரேட் ஆட் பண்ணி கலர் டிடெக்ஷன் பண்ணுவேன். இதோட ரிசல்ட் என்னன்னா இப்போ ஹை ஆன்டிஜென்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க, நான் ஒரிஜினலா ஆட் பண்ணதுல, அப்படின்னா கம்மியா இங்க வந்து கலர் காட்டும். அதே மாதிரி வைஸ் வர்சா, இப்போ நான் ஆன்டிஜென் வந்து கொடுத்தது வந்து எதுலையுமே ரியாக்ட் ஆகலைன்னா எல்லா எல்லா ஆட் பண்ற எல்லா ஆன்டிபாடிஸும் இதே எல்லா ஆன்டிஜென்ஸ்லயும் வந்து ஆட் ஆகி இங்க ஃபைனலா வந்து கலர் வந்து ஹையா காட்டும். நெக்ஸ்ட் இஸ் எலிஸ்போட் அஸ்ஸே. It is used for to detect quantitatively whether a particular population secretes certain molecules or not. இதுல என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு மைக்ரோடைட்டர் பிளேட்ல ஆன்டிபாடிஸ் கோட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் பேஷண்டோட செல்ஸ் வந்து கொடுப்பாங்க. இப்போ அந்த பேஷண்ட் வந்து ஏதாவது சைட்டோகைன் செக்ரீட் பண்றாரா இல்லையா அப்படிங்கறத பாக்குறதுக்கு அந்த பேஷண்ட்ஸோட செல்ஸ் கொடுப்பாங்க. இப்போ செக்ரீட் பண்ணுச்சு அப்படின்னா செல்ஸ் ஆர் இன்குபேட்டட் வித் திஸ் ஆன்டிபாடி, இந்த ஆன்டிபாடி கூட சேர்த்து செல்ஸ் இன்குபேட் பண்ணுவாங்க. இட் கிவ்ஸ் அ இன்சாலிபிள் கலர் ப்ராடக்ட். கடைசியாக வந்து இந்த பிரைமரி ஆன்டிபாடி செகண்டரி ஆன்டிபாடி இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த குரோமோஜெனிக் சப்ஸ்டேட்டோட இதை ரியாக்ட் பண்ணி வைப்பாங்க. அப்படி ரியாக்ட் பண்ணும்போது கடைசியாக வந்து அது ஒரு இன்சாலிபிள் ப்ராடக்ட் கொடுக்கும், அது கீழே அந்த வெளில போய் டெபாசிட் ஆயிடும். எலைசால வந்து கலர் கொடுக்கும்னு பார்த்தோமா சப்ஸ்டேட் ஆட் பண்ணும்போது, இதுல என்ன ஆகும் அப்படின்னா ஆட் பண்ற சப்ஸ்டேட் வந்து வர அந்த என்சிம் சப்ஸ்டேட் ரியாக்ட் ஆகும்போது ஒரு ப்ராடக்ட் வரும்ல, அது இன்சாலிபிள் ப்ராடக்டா வரும், கீழே போய் டெபாசிட் ஆகி அது ஒரு கலர்ட் ப்ராடக்டா வரும். ஸோ நமக்கு வந்து அந்த ஸ்பாட்ஸ் தெரியும். இப்போ நாம கிடைச்சிருக்கிற ஒவ்வொரு ஸ்பாட்டையும் கவுண்ட் பண்ணோம்னா நம்ம கொடுத்த சாம்பிள்ல வந்து எவ்வளோ செக்ரீட் ஆகியிருக்கு, இதில் ஆக்சுவலாக சைட்டோகைன் எவ்வளோ செக்ரீட் ஆகியிருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த அஸ்ஸே போட்டிருக்கு. ஸோ நான் ஓவர் ஸ்பாட்டிங் கவுண்ட் பண்ணேன்னா அந்த பேஷண்ட் வந்து எவ்வளோ சைட்டோகைன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத டிடெக்ட் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் இஸ் வெஸ்டர்ன் பிளாட்டிங். ஹியர் எஸ்டிஎஸ் ட்ரீட்டட் ப்ரோட்டீன் மிக்சர் ப்ரோட்டீன் ஆன்டிஜென்ஸ்க்கு வந்து எஸ்டிஎஸோட ட்ரீட் பண்ணி டிநேச்சர் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை நான் இப்போ வந்து எஸ்டிஎஸ் பேஜ் ஜெல்ல வந்து எலக்ட்ரோஃபோரஸ் பண்ணேன் அப்படின்னா சார்ஜ் சைஸ் பேஸ் பண்ணி அந்த ப்ரோட்டீன்ஸ் வந்து செப்பரேட் ஆகும். நெக்ஸ்ட் நான் அந்த ஜெல்லை ரிமூவ் பண்ணி நைட்ரோசெல்லோஸ் ஃபில்டர் இல்லாட்டி மற்ற ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணி மெம்ரைன்ஸ் யூஸ் பண்ணி நைட்ரோசெல்லோஸ் மெம்ரைன் யூஸ் பண்ணி நான் வந்து மெம்ரைன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன் கரண்ட் யூஸ் பண்ணி. நெக்ஸ்ட் இப்போ இதில் உள்ள ப்ரோட்டீன்ஸ்லாம் இதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கும். ஸோ இப்போ இந்த மெம்பரேனை நான் வந்து ஆன்டிபாடியோட இனோகுலேட் பண்ணி அதுக்கப்புறம் செகண்டரி ஆன்டிபாடி போடணும், செகண்டரி ஆன்டிபாடி போட்டு நெக்ஸ்ட் வந்து ப்ரோமோ சப்ஸ்டேட் ஆட் பண்ணி ப்ரோமோஜெனிக் சப்ஸ்டேட் ஆட் பண்ணி ஐ வில் விஷுவலைஸ் த கலர். நெக்ஸ்ட் இஸ் இம்யூனோ பிரிசிபிடேஷன். இதில் என்னன்னா பேஷண்டோட செல் எக்ஸ்ட்ராக்ட் எடுத்துப்பாங்க, அதில் வந்து நிறைய ஆன்டிஜென்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஆட் பண்ணுற ஆன்டிபாடியோட சேர்ந்து அது ரியாக்ட் ஆகி ஆன்டிஜென் ஆன்டிபாடி காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் ஐ வில் ஆட் செகண்டரி ஆன்டிபாடி. செகண்டரி ஆன்டிபாடி வந்து ஆக்சுவலாக நம்ம என்சிம் இல்லாட்டி சப்ஸ்டேட் என்சிம் கோட் பண்ணுவோமா, என்சிம் இல்லாட்டி ஃப்ளூரசன் மாலிகுல் கோட் பண்ணுவோம், இங்கே வந்து மேக்னட்டிக் பீட்ஸ் கோட் பண்ணியிருப்பாங்க. இப்போது ரியாக்ட் ஆகி காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு மேக்னெட் யூஸ் பண்ணி, ஏன்னா அந்த மேக்னெட்டிக் பீட்ஸ் வந்து அந்த மேக்னெட் வந்து அட்டாச் பண்ணிக்கும். ஸோ அப்படி அதை பேஸ் பண்ணி நான் இதுக்கப்புறம் இதை வந்து வாஷ் பண்ணி டிடெக்ட் பண்ணுவாங்க ஆன்டிஜெனோட எஃபெக்ட் வந்து எப்படி இருக்கு, அப்புறம் அந்த ஆன்டிஜென்னை வந்து நம்ம வந்து ஃபர்தர் அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா இப்படி வந்து அந்த ஆன்டிஜெனை செப்பரேட் பண்ணலாம் இந்த ப்ராசஸ் மூலமாக. நெக்ஸ்ட் இஸ் இம்யூனோ ஃப்ளூரசன்ஸ். It is same as of the previous in which enzyme code பண்ணுவோம் இல்லாட்டி ஃப்ளூரோஃபோர்
ஐசோடோப் கோட் பண்ணுவோமா, இதுல வந்து டைரக்டா ஆன்டிபாடியிலேயே ஃப்ளூரோஃபோர் கோட் பண்ணியிருப்பாங்க. செல்ஸ் வித் மெம்பரேன் ஆன்டிஜென்ஸ் வந்து ஒரு இதுல வந்து பைண்ட் பண்ணியிருக்கு, அதை வந்து பிரைமரி ஆன்டிபாடி கொடுத்து, இது வந்து டைரக்ட் டிடெக்ஷன். டைரக்ட் டிடெக்ஷனுக்கும் இன்டைரக்ட் டிடெக்ஷனுக்கும் என்ன வித்தியாசம்னா, டைரக்ட் டிடெக்ஷன்ல வந்து பிரைமரி ஆன்டிபாடியிலேயே ஃப்ளோரோஃபோர் கோட் பண்ணியிருப்பாங்க. இன்டைரக்ட் டிடெக்ஷன்ல பிரைமரி ஆன்டிபாடி போட்டு அந்த பிரைமரி ஆன்டிபாடி ஒரு செகண்டரி ஆன்டிபாடி போட்டு ஃப்ளோரோசிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்காக இன்டைரக்ட் மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. தீஸ் ஆர் ஆல் சம் ஆஃப் தி ஆன்டிஜென் ஆன்டிபாடி ரியாக்ஷன். ஹோப் யூ என்ஜாய் த வீடியோ. தேங்க்யூ.